இப்போ சோ சோசியல் மீடியால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சார் சோஷியல் மீடியால சொல்றவங்களா நேரில் மாட்டாங்க சார் இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்க ஓகே உங்களுக்கு சேனல் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒரு இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல எவ்வளவு பேர் உங்களை பாத்துப்பாங்க அதில் யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க அவங்க போற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும் தானே பாத்துக்கிறது அவர் என்ன பார்த்துக்கோரு நான் அவரை பார்த்துக்கணும் இவ்வளோ பேர் இருக்காங்களே உங்களை பார்த்துக்க யாரில்லையே போ ஃபோனில் வேணா இது பண்ணி வாங்க பேசுவாங்க அவ்வளோதான் நேரில் வந்து யாருமே பார்த்துக்க மாட்டாங்க சொல்றதுலாம் சொல்லுவாங்க வாய்க்கிலேயே அவ்வளோதான் நம்மளுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் பட் ஆனால் நாங்கள் உடஞ்சி போகிற நேரத்தில் கண்டிப்பாக மோட்டிவேஷன் கொடுப்பாங்க உங்கள் அம்மா ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் ரெண்டு பேருமே இருந்து சாதிச்சிட முடியும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால வந்து நாங்கள் எங்களால் இன்னொரு நம்பிக்கை இருக்குது இப்போ என்னென்னா நீங்கள் இந்த மோட்டிவேஷன் எல்லாம் பதிலாக உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க அம்மா என்ன வருத்தப்படுறாங்கன்னு கேளுங்க இப்போ கடைசியில் எங்கே போய் நிற்கிறீங்களோ அவங்க பேச்சை கேட்டு தானே ஆகணும் உங்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் போதும் உங்கள் பிள்ளைக்கு தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சாலாம் வேண்டாமா நீ இப்போ உங்கள் அம்மா அப்பா பார்க்க போனீங்க அப்போ எதுவும் அது வீடியோ எடுக்கிறது இல்லையே தெய்வமே தாய் தந்தை சந்திக்க சென்ற போது போட்டாரா இல்லை அவங்க அம்மா அப்பாவை பார்க்கும்போது வீடியோ எடுத்தோம் எங்கள் அம்மா பார்த்தோம் அப்பா வீடியோ எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணோம் அம்மா வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து நான் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டேன் ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட் டைம் விரட்டிட்டாங்க சரி அதெல்லாம் இதுக்கு வீடியோ எடுத்தீங்கன்னு நாங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூ கிடைச்சிது அம்மா வரட்டி விட்ட வீடியோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லட்சம் வியூஸ் கிடச்சிது அதுக்கு ரைட்டா நீங்கள் இந்த அம்மாவை பார்க்க போனது எதுக்காக அஞ்சு லட்சம் வியூவா அம்மாட்ட பர்மிஷனா எங்களோடய வாழ்க்கையோட ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் பட் அதையும் போட்டோம் ஏற்றுட்டாங்கன்னா அது ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக சந்தோஷமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் போனோம் ஆனால் ஏற்றுக்கலை சார் அவங்களுக்கு வந்து இப்போமும் அவங்க துரத்தி விட்டாங்கன்ற வருத்தம் இல்லை த்ரீ மில்லியன் வியூஸ் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷம் அவங்களுக்கு அவங்க சொன்னது ஃபைவ் லேக்ஸ் இல்லை த்ரீ மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் த்ரீ மில்லியன் வியூஸ் கண்டென்ட் அந்த சோசியல் மீடியாவும் கண்டென்ட்டும் எந்த மாதிரியான மனநிலையில் அவங்கள மாற்றிருக்குதுன்றது இதுக்கு அது கரெக்டாக இதுதான் எக்ஸாம்பிள் அது